அதுதானே சார். வந்த இடத்துல நாங்கள் சிக்கிட்டோம். வாகன கடத்தல் என்ன நடக்கும்? கவனம் சிதறினா ஆள் மரணம். என்ன ஓமோ இல்லை? நீங்கள் வெளிநாட்டில் இருந்தோ வெளி மாவட்டத்தில் இருந்தோ யாழ்ப்பாணம் வரும்போது தங்குவதற்கு இடம் தேடுகிறீர்களா? கவலை வேண்டாம். யாழ் நகரில் வேம்பிடி சந்தியில் இருந்து 300 மீட்டர் தூரத்தில் யாழ் கனி தரமான அறைகளை கட்டுப்படியான விலையில் பெற்றுக்கொள்ள திரையில் தெரியும் எண்ணோடு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்கள். யாழ் நகரில் யாழ் கனி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்ப நான் எங்க நிக்கிறேன்டா? ஈழத்துல வடமாகாணத்துல வவுனியா மாவட்டத்தில் நாங்கள் தங்கி இருக்கிற வீட்டில் நிற்கிறோம். இப்போ நேரம் 10:30 ஆகுது. 10:30 தானே? ஆ சரியாக 10:30 வேறுங்கோ. நேற்றைய நாள் நித்திர கொள்ளும்போது நாளைக்கு விடிய வேலை கிளம்பி இந்த இடத்துக்கு காணொளி பதிவு செய்ய போகணுமெண்டு தான் நேற்று படுத்தது. ஆனால் இன்றைக்கி காலை வேளையில் என்னுடைய உடல் வந்து ஒத்துக்கொள்ளையில், சொல்லப்போனால் தொண்டை சாதுவாக அடைச்ச மாதிரி இருக்குது. குரலில் சாதுவான மாற்றம் இப்போ ஓரளவு சரியாக வந்திருக்கு. ஆனால் இதுவுமே உங்களுக்கு மாற்றம் வளமையாக பார்க்குறவர்களுக்கு பவனீசன் குரல் மாறி போயிருக்குன்னு தான் விளங்கும். எனவே இன்றைய நாள் காலை வேளையில் போக முடியலை. அண்டி இப்போ நாங்கள் 10:30 எழுந்திருக்கிறோம்னு சொன்னால், விடியலிருந்து இரவு 7-8 மணி வரைக்கும் இடையில் இளநீ குடிக்க போய் வந்ததை தாண்டி மற்ற நேரமெல்லாம் படுத்து ஒரு நித்திர குணமாக இருந்தது, உடல் அலுப்பான மாதிரி. அப்போ எனக்கு வந்து இப்படியே படுத்திருந்தேன்னா நாளைக்கு விடிய காய்ச்சல் வந்துடும். அதனால் இப்போ நாங்கள் வவுனியா நகரப்பகுதிக்கு போய் இரவு நேரத்தில் வவுனியா நகரப்பகுதி எப்படி இருக்குது, யாழ்ப்பாண நகரப்பகுதியை எடுத்துக்கொண்டால் தனியாக யாழ்ப்பாணத்துக்கு மட்டும்தான் அந்த பேருந்துகள் போகும். ஆனால் வவுனியா நகரப்பகுதியை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சியில் இருந்து வெறும், யாழ்ப்பாணத்தில் இருந்து வெறும், முல்லைத்தீவில் இருந்து வெறும், திருவோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் போகிற வாகனங்கள், கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் போகிற வாகனங்கள் என்று வவுனியா நகரப்பகுதி இரவு நேரத்திலேயுமே பரபரப்பாக இருக்கும்னு நான் ஊகிக்கிறேன். அந்த அடிப்படையில் வவுனியா நகரப்பகுதியை முழுமையாக காட்ட போகிறதில்ல, அங்கே எப்படியான பரபரப்பு இருக்குன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வவுனியா நகரப்பகுதி நோக்கி பயணம் செய்கிறோம். இது வந்து பிரதான வீதி இல்லை, கிராமங்களுக்கு போகிற வீதி. அதனால் கிடைக்கிறதான் வாகன பயணத்தை பார்க்க முடியுது. ஆமாம், வெளியில் வேற நல்ல காத்தோட்டமாக இருக்குது. இப்போ சரியான வெயில், மக்களே தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு வெயில். இந்த இடமெல்லாம் எதிர்காலத்தில் நல்ல நல்ல காணொலிகளாக வரும். இடப்பக்கம் போகணும், அப்போ தான் வவுனியா நகர பகுதிக்கு போகலாம். எங்கடா ஒருதரையும் காணையில்? இது குறவப்பத்தான வவுனியா வீதி. வவுனியா நகர பகுதியை நெருங்கி விட்டோம். இப்போ தான் கடைகள் பூட்டுப்படுது பாருங்க, அது மண் சட்டி உள்ளே போகுது. மண் சட்டி உணவு தான் நல்ல வழியாக இருக்குல்லாம் வெளித்தோட்டம். சாப்பாடு கடைகள் எல்லாம் திறந்து தான் இருக்கு. 11 மணிக்கெல்லாம் பூட்டிடுவார்கள் போல. இந்த இடமெல்லாம் பகல் வேலையில் இப்படி வரவரப்பாக இருக்குது. அதென்ன, நாங்கள் இடப்பக்கம் போயிடுவோம். அது அதாவது மதவாச்சி போகிற பக்கம். நேரம் 10:43. பரவாயில்ல, பசிக்குதுன்னா வந்து சாப்பிட்ற அளவுக்கு கடைகள் திறந்திருக்கு. அதில் ஒரு கடை திறந்திருக்கு, அதே மாதிரி இதில் ஒரு கடை திறந்திருக்கு, இதில் ஒரு கடை திறந்திருக்கு. அங்கே பாருங்க, கேஎஃப்சியும் திறந்திருக்கு. கேஎஃப்சியில் பணியாளர்கள் தான் இருக்காங்க. கேஎஃப்சிக்கு காசு அனுப்பிவிட்டீங்கன்னா போய் சாப்பிட்றேங்க. ஐயோ, இன்னைக்கு கேஎஃப்சி சாப்பாடே வேண்டாம். இப்போ யாழ்ப்பாணம் வீதிக்கு போவோம். பேருந்து தரிப்பிடம் இருக்குது, அந்த இடம்தான் இரவு நேரத்தில் பரபரப்பாக இருக்குமென்று நம்புகிறேன். எதுக்கும் போய் பார்ப்போம். நல்ல ஒரு இடத்துல இருக்கு இந்த எரிபொருள் நிரப்பு நிலையம். பேருந்துக்காக காத்திருக்கிறார்கள். முச்சக்கர வண்டிகள் ஆட்கள் ஏற்றுறதுக்காக காத்திருக்குது, தரித்து நிற்குது. அங்கே எல்லாம் போப்பேன், கொழும்புக்கு போப்பேன். எல்லா இடத்தையும் துடுப்பாட்ட போட்டி, கிரிக்கெட் போட்டி போய்கொண்டிருக்குது. இதில் எழுதி கிடக்கிறது பேருந்து நிலையம் வவுனியா உள்ளூர் சேவை. இதில் இருக்கிறது பேருந்து நிலையம் வவுனியா மாகாணங்களுக்கு இடையிலான சேவை.
பாருங்க, யாழ்ப்பாணம் போகிறதுக்காக எல்லாரும் ஓடி வந்து ஏறுறார்கள். யாழ்ப்பாணம் எல்லா கிளியும் வச்சுக்கி போவார்கள். அம்மா, எனக்கு பேருந்து திரைப்படத்துக்கு வந்தாலே பேருந்துகளினுடைய வாசனைகள் வந்து எனக்கு தலையை சுத்துற மாதிரி வந்துடும். எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு அப்படி இருக்குது. லாங் வேகு கவனம் சிதறினா ஆள் மரணம். என்ன ஓமோ இல்லை, எவ்வளோ வாகனங்கள். நாங்கள் இப்போ வவுனியா நகரப்பகுதியில் அதுதானே சார் வந்த இடத்துல நாங்கள் சிக்கிட்டோம், காவல்துறையிட்ட சிக்கிட்டோம். எதுக்காக வேண்டா, வாகனத்தினுடைய பைக்கினுடைய இன்சூரன்ஸ் டேக்ஸை காணையில். அது என்ன நடந்ததுன்றதை வீட்டை போய் உங்களுக்கு சொல்கிறேன். நாளைய நாளில் அந்த இன்சூரன்ஸ் டேக்ஸை கொண்டே காட்ட போகிறோம். ஆனால் அது எங்கே இருக்கேண்டா, அதையும் உங்களுக்கு வீட்டை போய் சொல்கிறேன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, பேருந்து திரைப்படத்தில் போய் நெஸ்டியோ நெஸ்ட் காஃபியோ அது குடிப்போம். வாங்க, உங்கள் பேர் உங்கள் எல்லாம் சந்தையை நோக்கி போய்கொண்டிருக்குது. நெஸ்டி வாங்கிக்கணும் வரணும். நெஸ்டி குடிங்க, சுழச்சுட குடிக்கணும். எல்லா தான் இருக்குது. நிறைய நாளுக்கு பிறகு தேநீர் குடிக்கிறவன் என்ன வந்ததுலேருந்து வந்து இந்த 15 வருஷம் ரெண்டு நாளைக்கு பிறகு தேநீர் குடிக்கிறோம். அடுத்தது என்னென்னா, இதில் இருக்கிற கடைகள் வந்து சிங்கள நபர்கள் தான் வைத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். அப்போ தான் நிச்சய வரைக்கும் அப்படி தான் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் வெளியில் வந்து இப்படி சுற்றி காட்டி என்னுடைய உடல்நிலை வந்து அப்படியே தான் இருந்திருக்கு. தலையடிக்கிற மாதிரி இருந்தது, உடல் அடித்து போட்ட மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வளமைக்கு திரும்பிட்டது. என்னுடைய வாழ்க்கையில் நான் கூடுதலாக அந்த மருந்து போடுறதில்ல. சில தேவைகள் வந்தால் மட்டும், இனியிலேன்ற அளவு உடலுக்கு பாதிப்புண்டா மட்டும்தான் மருந்து போடுறது. மற்றபடி மருந்து போடுறதில்ல. காய்ச்சல் வந்தால் என்ன செய்கிறதுண்டா, வெளியில் போடுவேன். வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அந்த காய்ச்சல் மேலும் நீடிக்கிற மாதிரி இருக்குது. ஆக காய்ச்சல் பெரிய காய்ச்சல் வந்ததுன்னா தாங்கலாது. இப்போ உடம்பு சரியாக வந்திருக்கின்ற நிம்மதி இருந்தாலும் போக்குவரத்து காவல்துறையினர்கிட்ட எங்கள் லைசன்ஸ் வருங்க. இன்னொரு இடத்துலையுமே காவல்துறையினர் மறைத்து விட்டார்கள். அவர்களுக்கு விடயத்தை சொல்லி போட்டு இப்போ நாங்கள் அறை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், 3 நாளைக்குள்ளே கொண்டு வந்து காட்டாட்டி அரெஸ்டட். அப்போ பாருங்கோவன், ஐயோ ஐயோ என்ன நிலை, என்ன தெரியாமல் இருக்கு. வரணும், அறைக்கு போய் கதைக்கிறோம். உங்களோட அறைக்கு வந்தாச்சு, அறையிறதுக்கு ஆளை கூப்பிடுவோம். வாங்கோ, இங்கே வாங்க, எல்லை பகுதிக்கு வாங்க. என்ன நடந்தது? குற்றமும் பின்னணியும் ஆராயும். சரியா, என்ன நடந்தது? இவருக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் வந்து எங்கே வச்சதுன்னே தெரியாது. எங்கே இருக்குமெண்டு ஊகிக்கிற கராஜியில் இல்லாடி சீட் அடிச்சு இடத்துல டென்னில் ஒரு இடத்துல இருக்கும். சரி, அங்கே இல்லாட்டி சீட் அடித்த இடத்துல இருக்காது, கராஜியில் தான் இருக்கும். உறுதியாக தெரியுமா அங்கே தான் இருக்கு? உறுதியாக சொல்கிறேன்னா கராஜியில் தான் இருக்கணும். அங்கேயும் என்னென்ன தெரியும். இப்போ எப்படி என்ன, நாங்கள் இன்சூரன்ஸ் டேக்ஸை விட்டுட்டு வந்துட்டோம். அதனால் இப்போ எழுதி போட்டு ஒரு நாள்லேருந்து ஒரு 3 நாளுக்குள்ளே நாங்கள் கொண்டு போய் காட்டலாம். சாதாரணமாகவே சட்டத்தில் இடம் இருக்குது. நாங்கள் ஏதாவது மறந்து வச்சுட்டு போனால் அதை கொண்டு போய் காட்டுறதுக்கு காவல்துறையினர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்துருக்காங்க. நாளைக்கு கொண்டு வந்து தெரிஞ்சது, நாளைக்கு 3 நாளைக்குள்ளே நாளைக்கு கொண்டு போட்டி. சரியா, என்ன நடக்கும்? கம்மி என்ன நாளைக்கு வந்ததுண்டா பரவாயில்லை. அப்படி விரையிலேண்டா என்ன குற்றம் தெரியுமா? அங்கே இருக்கோ தெரியும். என்னடா சொல்கிற, தேடி பார்த்தாலும் தெரியும். அப்போ இல்லாடி இல்லாடி ஒன்று தெரியும். என்னடா இப்படி இலகுவா சொல்கிற? சரி, எங்கே வச்சுருப்பேன்?
சர்வீஸ் போட்டு ரெண்டு நாள் ஆகுது. தட்டில் தான் பேக்கிறார். குப்பையோட போட்டி போட்டிருந்தா செல்லாடி சரிக்கார். இப்போ என்ன குற்றம் சொல்லுவாங்க? வாகன கடத்தல். அது எங்கே பாய்க்கணும் எங்களுக்கு தெரியும், ஆனால் அது வாகன கடத்தல். மூணு பேர் இல்லை. அப்போ எனக்கு பிரச்சனை என்ன? திட்டம் போட்டு செய்ததா? வெளி மாவட்டத்தில் போய் ரெண்டு நாள் நிற்கிறது, ஒரு ரெண்டு நாளில் வார மாதிரி ஒழிச்சு வச்சுட்டு போகணும்னு வந்து தான். அப்படி செய்யலை, மறந்துடு. அன்றைக்கு தான் அவளுக்குறேன்னு இருந்தாங்க இப்போ அவசரத்தில். சரி, என்னவோ, நாளைக்கு தம்பி வந்தால் தான் தெரியும். நாளைக்கு தம்பி இங்கே வாரார். வரும்போது இருந்தால் கொண்டு வருவார், இல்லைன்னா உன்னை அனுப்பி விடுவேன், போய் எடுத்து கொண்டு வருவோம். ஏன்னா நாங்கள் நாளைக்கு வாகனம் ஓடலாம் வழியில். ஏன்னா அந்தாண்டு மட்டும் நாங்கள் கொண்டு போய் வச்சுட்டு அந்த இன்சூரன்ஸ் டேக்ஸை கொண்டே காட்டுவோம். உண்மையில் என்ன நல்ல விடயம்டா, நாங்கள் வவுனியா நகரப்பகுதியாண்டி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம், ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில். இதுவே நாங்கள் செட்டிக்குளத்துக்கு போய் நடந்துருந்தோம், அங்கே காவல்துறையினர் மதித்து மறைச்சிருந்தோம். இங்கேருந்து போகணும் அங்கே. நாங்கள் ஏ தம்பி வரான், ஏய் அப்போ இல்லையே முடிவு செய்துட்டேன். எனக்கு அப்படித்தான் தோணும். சோக்கா தான் இருக்க போகுது, காய்ச்சலும் மாறிட்டது. இவன் நடவடிக்கையால் காய்ச்சலும் மாறிட்டது. வவுனியா நகரப்பகுதி பரபரப்பாகத்தான் இருக்குது. என்னென்னா, யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு போகிற பேருந்துகள் அங்கேருந்து ஒரு 8-9 மணிக்கு வலிக்கிட்டா, இங்கே 10:30, 11:00, 12:00 மணிக்கெல்லாம் வவுனியா நகரப்பகுதிக்கு வரும். அதே மாதிரி திருகோணமலையிலிருந்து வார வாகனங்கள், மட்டக்களப்பிலிருந்து வார வாகனங்கள் எல்லாமே வவுனியா மையப்பகுதி என்பதால் அந்த பகுதியில் வந்து தான் திக்கு திக்காக போகும். எனவே இன்றைய நாளில் இந்த வவுனியா நகரப்பகுதியை காட்டினதில் மகிழ்ச்சி. செட்டிக்குளத்துக்கு நாங்கள் போனதால் தான் உண்மையிலே அவ்வளவு வெயில், அந்த வெயிலுக்குள்ளே தொடர்ச்சியாக போய் வந்ததால் தான் என்னுடைய உடலில் சின்ன மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது ஓரளவு மாறிட்டது. இப்போ நாளைக்கு வவுனியாவில் இருக்கிற மற்ற இடங்களை காணொலி பதிவு செய்து போடுவேன். ஆனால் நாளைக்கு போக முடியும், எங்கே போயில அது வெளியில். வீடியோ சரி, நன்றி, வணக்கம்.